வந்து பச்சை கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. ஏறக்குறைய ஒரு 35 வயசு இருக்கும். பச்சை கலர் ஷர்ட்டு, கருப்பு கலர் பேண்ட்டு. பேண்ட் எப்படின்னா கொஞ்சம் அழுக்கா தூசியா இருக்கும். ஷர்ட்டு அப்படிதான் அழுக்கா தூசியா தான் இருந்துச்சு. ஆனா கருப்பு நேரம், கண்ணு ரொம்ப செவந்து இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது ரொம்ப தண்ணி அடிப்பா இருப்பாங்க அப்படிதான் தோணுச்சு. பையில 10 ரூபா காசு அப்படியே வச்சிருந்தாரு. அப்புறம் டிராஃபிக் மெயின்டைன் பண்ணுறவங்கள சார், அந்த இடத்துல போய் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க. அந்த ஆள் அங்கே உட்காந்துருக்காரு. அதுக்கு உட்காந்துருக்கனால வேற யாரும் அங்கே வந்து நிற்க முடியல. இது உட்காந்துருக்கிறது எப்படின்னா சம்மணம் பூட்டு அப்படி தான் அவர் உட்காந்துருக்காரு அதுக்கு மேலேயே. அப்புறம் போக வரங்களே பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய டிராஃபிக்காக வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு அம்மா கிராஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு அம்மா பையனுக்கு அரசு பண்ணையில் அந்த அம்மாவை கேள்வி பண்ணுறதுக்காங்க. அம்மா பையன் ஏதோ கீழே விழுதுமா என்ன பாருங்க மேடம். அந்த அம்மா கீழே விழுது பார்த்தபோது ஒன்றுமே இல்லை. ஆனால் போப்பா உங்கள் வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்களே தான் சும்மா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தெரிஞ்சவர் போல, ஏன் அறிவுட்ட அறிவு இங்கே வாடா. அப்புறம் பார்த்து ஏய் எனக்கு இவ்வளோ வேலை இருக்குப்பா போகணும், சரி போட போட போகிறாங்க. இது அங்கேருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து ஒரு ஆள் கை காட்டுறாரு. அது அவரே இல்லை, அவரு எப்படி நீங்க அப்படி சொல்லி கை காட்டுறாரு. ஆனா பேசிக்கா நான் பாக்கணும், தூரத்துலேருந்து பக்கத்துல தான் நிக்காரு. ஆனா அவர் பாக்குறேன், ஆனா அது அவரே இல்லை கை காட்டுறது. அதுக்கப்புறம் போன போன நம்மளும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து மூணு பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் பாத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே பொண்ணுங்க திருப்பி நடந்து வரும்போது சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மூணு பொண்ணுகளும், ஏ நான் இங்கே தாண்டி சாப்பிடுவேன், அங்கே தான் சமைப்பேன், நல்லா அந்த அண்ணன் இப்போ அந்த ஆள் சொல்கிறாரு நல்லா திங்கும் போல இப்படியே சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பெரிய ஹை கிளாஸ் வீடு மாதிரி தெரியுது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரோடில் அவங்க முன்னாடி வண்டி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டும் போது பஸ்ஸில் ஹார்ன் அடிச்சுட்டு கிடந்துச்சு. என்னடா இவங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போக மாட்டாங்க பசங்க. அதுக்கப்புறம் அவர் சம்மளம் போட்டி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கேட்டாரு, ஏயா இங்க உட்காரலாமா, நிறைய பேர் இங்க வந்து நிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது, நீ வந்து நின்னா என்ன அப்படின்னு சொல்ல, யோ உன் வேலை என்னையா அதை பார்த்துட்டு போ, அடுத்தவங்க என்கிட்ட வந்து சொன்னா நான் எந்திரிச்சு நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர் இருந்தாரு, அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேரக்டர் ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா. இவர ஏஜ் வந்து ஒரு 60 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, ரொம்ப வயசான தாத்தா. சப்பல் போடலை, ஆனால் கருப்பு நேரம், பல்லெல்லாம் கொஞ்சம் புளிந்து எப்படின்னா பல்லெல்லாம் கொஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பெஸுக்காக வெயிட் பண்ணார். ஒரு வெள்ளை கலர் பை அழுக்கு பிடிச்ச ஒரு வெள்ளை கலர் பை, அது ஒன்று இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என்கிட்ட டைம் கேட்டாங்க. சரி நானும் டைம் சொன்னால் ஒரு 12 மணின்னு. ஆ அப்படியா தம்பி, அப்படியே சரிங்க. ஒவ்வொரு பெஸ்ஸாக போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா அப்படியே ஓடுறாரு. அப்படியே பாவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் ஒரு பெஸ் வந்துச்சு, எங்கள் ஸ்டாப் தான் நிற்கவே இல்லை, எங்கள் ஸ்டாப்லேருந்து தான் வந்துச்சு. ஆனால் அந்த பஸ்ஸை நிற்காம அங்கே தூரத்தில் போய் நிற்கினாங்க அந்த பெஸ்ஸை. அங்கே வந்து ஓடி பாவமாக ஓடி போய் ஏறிட்டாங்க. அப்புறம் அந்த தாத்தா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு அம்மா பூ விற்கிற அம்மா, அம்மாவுக்கு ரொம்ப அந்த அப்பா செம்ம வெயில், ஒரு 12:30 போல இருக்கும், நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா பூ கொண்டு வச்சுட்டு எப்படா பெஸ் வரும்னு காத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பெஸ்ஸாக பார்த்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற விசாரிக்கிறாங்க, இப்போ எஸ்ஆர்எம் பஸ் வருங்க, இந்த பஸ் வர்றதுக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு டைம் சீக்கிரம் போயே ஆகணும், 17 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பூவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குடையிறாங்க. ஏன்னா பூ ரொம்ப சூடாக இருக்கும்போது வாடி போயிருந்து சொல்லிட்டு தண்ணியை குடையிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் அவங்க ஷோப்பில் ஏறாமல் சரி இது போகும்போது அடுத்த ஷோப்பில் ஏறி பூ விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பஸ் ஏறி போய்
ஏறி போயிட்டேன். ஹலோ, நான் வந்து பெரிய கோயிலுக்கு அப்சர்வேஷன் போயிருந்தேன். அங்கே ஒரு 50 to 60 வயசுக்குள்ள ஒருத்தர் ஐஸ் வைக்கிறவர், எக்ஸல் வண்டியில் ஐஸ் வைக்கிறவர். எக்ஸல் வந்து சைசன் போட்டு பாட்டி வச்சுட்டு அப்படியே எப்படின்னா அவருக்கு தலையில் கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும், மீசை முறுக்கி வச்சுருந்தாரு, வெள்ளை வச்சு வெள்ளை சேர்த்தார் போட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாரு. ரெண்டு ஐஸை கையில் வச்சுட்டு அப்படியே சேர் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாரு ஷோக்காக. அப்போ யாருமே ஐஸ் வாங்கல, அப்படியே தலை சுருக்கிட்டு நின்னாரு. அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் பெரிய வண்டி வச்சுட்டு ஐஸ் எடுத்துட்டு இருந்தார். இன்னொருத்தர் அவர் ஒரு 40 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவர் தலையை தொப்பு போட்டிருந்தாரு, நல்லா குண்டா இருந்தாரு, லுங்கி கட்டியிருந்தார் ஆளு, ஆஹான் சட்டை போட்டிருந்தாரு. அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்தார், ஐஸ் வித்துட்டு இருந்தார். அவரும் ரெண்டு பேரும் அடிக்கடி பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர். அப்புறம் ஒருத்தர் 60 வயசு ஒருத்தர் பிச்சைக்காரர், ஒருத்தர் காவி வேஷ்டி கட்டியிருந்தாரு, அதுக்கான பைகள்லாம் வச்சிருந்தார் அவரு. அங்க நடக்கிறத இந்த ஐஸ் வைக்கிறவரு, அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன நிறைய பேசியிருந்தாங்க, அதெல்லாம் அப்படியே அவர் ஒருத்தர் வாயாட்டு பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் யாராச்சும் அங்க கீழே புக்கெல்லாம் நிறைய வித்து வித்து ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட அவர் கதை பேசிட்டு இருந்தாரு, ஜாலியா சிரிச்சிட்டு தான் பேசியிருந்தாரு. யாராச்சும் பொதுமக்கள் வந்தா மட்டும் டக்குன்னு ஆரம்பிச்சிருக்காரு, அம்மா தாயின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க போன பிறகு கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க பேரு தெரியும் எனக்கு, முகமது சில சையத் அபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் தான் வந்தாங்க. அவனும் ரமேஷ் ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க. வந்து நம்ம டீச்சரை பார்த்துட்டு கரெக்டாக வந்து ரெண்டாவது பார்த்து ஷாக்காக டக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கா வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஒருத்தர் லுங்கி அழுப்பு லுங்கி, அப்புறம் பழைய சட்டை, அப்புறம் நிறைய தாடி, நிறைய முடி வச்சிருந்தாரு, முடியெல்லாம் களைஞ்சிருந்துச்சு. அவர் வந்து அந்த ரோடு நேரமா புக் வித்துட்டு இருந்தார், புக்கு அது மாதிரி எப்படி 30 நாள் இங்கிலீஷு, அப்புறம் பரிகாரங்கள், அப்புறம் சமையல் அந்த மாதிரி புக்கெல்லாம் பத்திரம் கொடுத்துட்டு இருந்தாரு, கீழே ரோட்ல கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த புக்ல எல்லாம் ஈ வச்சுட்டு இருந்துச்சு, அதை அட்டிவிட்டு இருந்தாரு அவரு. அவர் ஒரு சமயம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணாரு, அது எது பண்ணாருந்தாரு, அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து பண்ணியிருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் இருக்காது, ரொம்ப அழுக்கு சட்டை தான் போட்டிருந்தாரு. அது புக் வைக்கிற மாதிரி தெரியல, பார்த்தா யார்ட்டேருந்து ஆட்டோ போட்டு வச்சு வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கவருக்குள்ள வாட்டர் பாட்டில், வாட்டர் கவர் ரெண்டும் வாட்டர் பாட்டில், அந்த கவர் எம்டி கவர், அதை அந்த கவரை எடுத்து அதில் காற்று ஊதி அப்படியே கீழே வச்சாரு, காப்பு ஒதி கீழே வச்சாரு. வச்சுட்டு இந்த கை தான் அவருக்கு இருக்காதா, ஒரு தீப்பெட்டி எடுத்தாரு, வாயில வசத்து பீடி வச்சிட்டாரு, தீப்பெட்டி இங்க கடையில் அப்படியே வச்சு தீப்பெட்டி வச்சுட்டு அப்படியே கொளுத்தி பத்த வச்சாரு. பத்த வச்சுட்டு அந்த பாதி எரிஞ்சிட்டு இருந்த தீப்பெட்டி எடுத்து அந்த ஓடி வச்சாருல வாட்டர் பாட்டில் கவர், அதுல முனையில வச்சு அதை மெல் பண்ணாரு, மெல் பண்ணிட்டு ஒட்டிட்டாரு, காப்பு உள்ள வச்சு அடிச்சிட்டாரு, அடிச்சுட்டு தூக்கி போட்டாரு, தூக்கி போட்டு அவர் மீடி பிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாரு, அது அப்படியே கிடைச்சாரு. அப்புறம் அவர் ஒரு ஃப்ரெண்டு உள்ள ஒருத்தர், அவர் வந்தாரு ஒரு பீடி கட்டாரு, ரெண்டு பேரும் பீடி அடிச்சு ஜாலியாக பேசியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வந்து அந்த ஊதி போட்டார்ல அந்த வாட்டர் பாயிண்ட் வந்து விதிச்சு உடச்சிட்டு போயிட்டாரு. அவரு எதுக்கு பண்ணாருன்னு தெரியலண்ணா. அப்புறம் வந்து இந்த ஆனந்தம் ரெடிமேட்ஸ் ப்ரொமோஷன் ஒர்க்காக வந்துருந்தாங்க, ஆனந்தம் ரெடிமேட்ஸ் நிறைய ஆட்டோ அது வந்து ஆட்டோவா மாலைக்கு போகும் உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய ஆட்டோ நின்றுச்சு அங்கே, அந்த ஆட்டோ பின்னாடிலாம் வந்து ஒட்டிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆனந்தம் ரெடிமேட்ஸ் போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாங்க. அதில் சில போஸ்டர்ல வந்து பிரிண்ட் இல்லாமல் இருந்துச்சு, ஒயிட்டாக இருந்துச்சு. அந்த போஸ்டர்லாம் கீழே போட்டாங்க. அந்த போஸ்டர் ஒருத்தர் அவரும் நிறைய தாடி அதிர் சட்டை அந்த மாதிரி தான் இருந்தார். அந்த போஸ்டர்லாம் போய்கிட்டு போயிட்டு ஓரமாக வச்சு போட்டு பார்த்துட்டார் அப்படியே. அப்புறம் ஒருத்தர் சுசுகி சுவிஸ் அந்த பைக்ல வந்தாரு, ஆளு கட்டையா குண்டா, கட்டையா குண்டா கண்ணாடி போட்டு வந்து வண்டியில் போட்டு கால் பண்ணாரு. கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அப்படி இந்த புக்கு கடைக்கு போயிட்டு ரெண்டு மூணு புக் எடுத்து படிச்சுக்கிட்டே போன் பேசியிருந்தாரு. அவர் திருப்பி வந்து போன் பேசிட்டு வைக்க போகும் போன் கீழே வந்துருச்சு. இன்னொருத்தர் வந்து அவர் எடுத்து வந்து எழுப்பினாரு, அவர் தேங்க்ஸ் சொன்னாரு. அவர் அவர் கிளம்பிட்டாரு.
அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், நேரா வந்து என்கிட்ட வந்து நிப்பாட்டி தம்பி எல்லா போர்ஸும் சரியா போயிட்டாருன்னு கேட்டாரு. அப்புறம் கிளைமேக்ஸ், சாமி வந்தான், நான் இங்க உட்காந்துருந்தேன், சாமி கிட்ட வந்தான், என்ன முடிச்சிட்டேன்னு கேட்டா முடிச்சிட்டுன்னு சொன்னேன். அப்புறம் ரெண்டு பேரும் வந்தாங்க, ரெண்டு பேரும் வந்து விசாரிச்சாங்க என்னப்போ பண்ணிட்டு இருக்கீங்க எழுதிட்டீங்களா அப்படின்ட்டு. அவர் விசாரிச்சுட்டு இருக்கப்பே ரெண்டு போலீஸ் வந்தாங்க, வந்து அரிசிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.